ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குளிர்காலத்தில் பொதுவாக அனைத்து தரப்பினரும் சந்திக்கிற பிரச்சனை சளி, இருமல், காய்ச்சல் பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை தீர்க்க உதவும் சூப்பரான மூலிகை தான் இந்த தூதுவலை. இந்த தூதுவலையில் ரசம், கஷாயம் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் தூதுவலையில் ஒரு அருமையான குழம்பை எப்படி செய்யலான்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த குழம்பு சாப்பிட்றதுனால சளி இருமல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல நிவாரணமாக தரும். இந்த குளிர்காலத்தில் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா போதும், உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த தூதுவலை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் தூதுவலை, எண்ணெய், பூண்டு, வெங்காயம், மிளகு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், பூண்டு, தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, புளி மற்றும் வெல்லம். தூதுவலை குழம்பை எப்படி செய்யலான்றத பார்ப்போம். 3 கைப்பிடி தூதுவலையை சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அதில் 20 பூண்டு பல், 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு மற்றும் 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வாசனை வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே சுத்தம் செஞ்சு வச்சுருக்க, அதாவது கழுவி வச்சுருக்க தூதுவலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதோட சேர்த்து. அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பை சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. அதில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதோட 10 பல்லு பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை, அதாவது அந்த தூதுவலை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் 1 எலுமிச்சளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து உப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் போது அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் 1 சின்ன துண்டு வெள்ளத்தையும் தட்டி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. இந்த குழம்பை சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். சளி இருமல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல நிவாரணம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.